அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்க சில மரக்கன்றுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மரக்கன்று பார்த்தீங்க அப்படின்னா மகோகனி அப்படிங்கிற கன்று. இது இந்த கன்று வைத்து ஒரு வருடம் ஆகுது. ஒரு வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வித கிளைகளுமே இல்லாமல் அப்படியே நல்லா செங்குத்தாக நேராக ஒரு 15 அடிக்கு மேலே வளர்ந்து போயிருச்சு. இதோட தண்டும் வந்து நல்லா பெருத்துருச்சு. இதெல்லாம் வச்சு ஒரு 6 மாதத்துக்கு தான் தண்ணி ஊற்றணும். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் அப்படியே மொத்தமாக எல்லா கன்றுகளுக்கும் பாயிற தண்ணி தான். இதுக்குன்னு தனியாலாம் பாய்ச்சறது கிடையாது. நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்துருக்கு. இதோட இலைகள்லாம் பாருங்கள் எவ்வளவு பச்சை பசியல்னு இருக்குன்னு. அதன் பிறகு இந்த கன்றை வந்து நான் நேர்படுத்துறதுக்கெல்லாம் எதுவுமே பண்ணலை. இந்த கன்று சின்ன கன்றாக இருக்கும்போதே இந்த இடத்துல வந்து ஒரு கிளை வந்தது. இதை நான் விட வெட்டலை, ஆட்டுக்குட்டி கடிச்சு விட்டுருச்சு. அது அப்படியே அந்த கிளையை பட்டுருச்சு. மற்றபடி அப்படியே நல்லா நேராக வளர்ந்துருக்கு பாருங்கள். ஒரு வருடத்துலேயே பாருங்கள் இந்த இதோட தண்டு வந்து எவ்வளவு பெருத்துருக்கு அப்படின்னா. இதில் வந்து இப்போ இந்த உயரத்துக்கு வந்து மண்ணை வெட்டி அணைச்சிட்டோம் அப்படின்னா தரை மட்டத்துலேருந்து 1 அடிக்கு மேலே மண்ணை விட்டு இங்கிட்டு வந்து ஒரு 3 அடி அகலத்துக்கு வெட்டி மண்ணை வெட்டி அணைச்சிட்டு அந்த 3 அடிக்கு வெளியில் தண்ணி நிற்கிற மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னா இதோட பெருமான இன்னும் 6 மாதத்தில் இந்த தண்டை விட இன்னும் 3 மடங்கு பெருத்துரும். அப்படி தான் தண்ணி நிப்பாட்டணும். அப்படி நிப்பாட்டினா தான் மரத்துக்கும் பாதுகாப்பு. அந்த மாதிரி சுற்றி வர அந்த மாதிரி புல்லெல்லாம் இருக்க வச்சிடணும். சும்மா எடுத்துகிட்டு மொட்டையாக போட்டோம்னா மண்ணில் பலன் இருக்காது. காத்தடிக்கையில் இந்த மரம் கீழே விழுந்துடும். ஏன்னா இனி மழைக்காலம், மரங்களை வந்து பாதுகாக்கணும். அதுக்கான வேலைகளை வந்து நம்ம இப்போவே செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு இப்போ வந்து ஆடி மாதம் தொடக்கத்தில் நல்லாவே காத்தடிக்குது. அதாவது இந்த காற்றெல்லாம் சமாளிச்சிருச்சுனாவே வந்து மரம் வந்து அடுத்து புயல் அடித்தாலுமே நின்றோம். ஆனால் இங்கே இருக்கிற இந்த தென்னை மரம் எல்லாமே கஜா புயலை வந்து பார்த்தது தான். இந்த தென்னை மரம், இந்த தேக்கு எல்லாமே கஜா புயலை சந்தித்து நிற்கின்ற மரம் தான். இந்த வேப்ப மரமாக தான் அங்கே இருக்கிற பலாமரம், கொடுக்காப்புள்ளி எல்லா மரமே கஜா புயலாக பார்த்துருச்சு. அதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மகோகனி கன்றுலேருந்து ஒரு 2 அடி 3 அடி இடைவேளையில் இருக்கிறது பவளமல்லி. இந்த பவளமல்லி அப்படிங்கிற கன்று நம்ம கோயில்களில் வைக்கலாம், வீட்டுகளில் வைக்கலாம். கோயில்களுக்கு பூ, கோயில்களில் வந்து சாமிகளுக்கு வந்து பூஜை செய்ய அந்த பூ பயன்படும். இதோட இலைகள், அந்த பூ எல்லாமே நல்லா மருத்துவ குணம் நிறைந்தது. வயிற்றுப்புண், இந்த குழந்தைகளுக்கு குமட்டல் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அந்த பவளமல்லி பூவை கொடுத்தீங்கன்னா வந்து குணமாகும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது பக்கத்துலேயே இருக்குது. பவளமல்லியும் இந்த கொய்யாவும் ஒன்றா தான் இருக்குது. இது வந்து சீனி கொய்யான்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம இப்போ புதுசாக வச்சா மனோரஞ்சிதம் நல்லா வளர்ந்து வந்திருக்கு, நல்லா பச்சையாக இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோழி பப்பாளி பழத்தை வந்து கொத்தி தின்னுக்கிட்டு இருக்குது. நான் தின்னுட்டு அதைக்கிட்ட போட்டேன். அதை இப்போ வந்து கோழிங்கெல்லாம் தின்னுக்கிட்டு இருக்குது. அது நம்ம போனால் தொந்தரவு பண்ணுறோம். இந்த மனோரஞ்சிதங்கன்று பார்த்தீங்கன்னா இப்போ தான் வச்சது, ஒரு 1.5 மாதம் ஆகுது. நல்லா பெருசாக வளர்ந்து வந்திருக்கு, நல்லா இலையெல்லாம் பிடிச்சி நல்லா வளருது. இதானால் பூக்குறதுக்கு 4 ஆகும். பவளமல்லி இன்னும் ஒரு அடுத்த சீசனுக்கு கண்டிப்பாக பூத்துரும். அடுத்த இந்த ஜூன் ஜூலைலலாம் கண்டிப்பாக பூத்துருக்கும். அதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பவளமல்லி இருக்குது, அதுவும் பவளமல்லி தான். இது ஃபுல்லாக என்ன பழம் அப்படின்னா இது மாதுளை. இது எல்லாமே நம்ம நாட்டு மாதுளை பழங்கள் பாருங்கள். சின்னதுலேயே எவ்வளோ சிறப்பாக இருக்கணும். இதான் நம்ம நாட்டு மாதுளை. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த இடம். நம்ம வந்து களை எடுக்கிறதுல ஒன்று எடுக்கிறதுல இதுக்குள்ளே வந்து வெறும் 2 அடி 1 அடிக்கு வந்து வெறும் கண்ணுங்களாக வச்சு சின்ன சின்ன காடு மாதிரி உருவாக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்து நம்மளுக்கு தேவைப்படுறதுனால அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் இப்போ தான் வச்சுருக்கு. இது தேக்கு, தேக்குங்கன்று. இந்த பாருங்க, இந்த ஒரு தேக்கு. அதனை ஒரு 20 தேக்குங்கன்று சும்மா கொண்டா வச்சோம். இந்த குழுக்களை இருக்கட்டும் அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 3 மாதுளை கன்று இருக்குது. 3 மாதுளை, 3. இந்த இது 1 மாதுளங்கன்று, இது 1 மாதுளங்கன்று, அது 1 மாதுளங்கன்று, மொத்தம் 3. மூணுக்கும் இடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. இதுக்கும் இந்த 2 மாதுளைக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மகோகனி கன்று ஒன்று வச்சுருக்கோம். இது எப்போ துளிரும் தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு ரக மாங்காய், காசாலட்டுன்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், இதெல்லாம் வந்து விதை போட்டு தான் முளைக்க வச்சது. கண்ணா வைக்கல, விதை போட்டு வச்சது. ஒரு 2 வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு தடவை இந்த ஹைட்டில் இருக்கையில் மாடு தின்னுபிடிச்சி, அப்புறம் இப்படி வரையில் ஆட்டுக்குடி தின்னுடுச்சு. இதையும் தாண்டி இப்போ வளர்ந்து வர்றாப்புல இன்னும் எப்போ வந்து பலன் கிடைக்கும்லாம் தெரியலை. ஆனால் நம்ம எனக்கு தெரிஞ்சு
எனக்கு மாங்கனுக்கும் ராசியே இருக்காது. ஆனால் இந்த கன்று மட்டும் எப்படியோ வந்துடுச்சு. நான் எவ்வளோ மாங்கன் வச்சாலும் வரவே வராது. பாக்கி எல்லா கன்றுமே வரும். இந்த மாங்கன் தான் வந்து ரொம்ப வந்திருக்கு. நம்மக்கிட்ட இருக்க ஒரே ஒரு மாங்கன் மட்டும்தான் இருக்குது, இந்த கன்று மட்டும்தான் நம்ம வீட்டுக்குன்னு உள்ளதில். இது பார்த்திங்க அப்படின்னா தேக்கு, இது பார்த்திங்க அப்படின்னா வாதாம் அப்படிங்கிற கன்று. இதான் நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஒரு சின்னோண்டு பகுதி. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பப்பாளி கன்று இருக்குது. அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இது சங்கப்பூ. சங்கப்பூவெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. இதெல்லாம் சங்கப்பூ இதெல்லாம் கோழி தெளிஞ்சுன்னா அதுக்கு நோய்களே வராது. இது ஒரு குமிழ் தேக்கு, நல்லா இப்போ தான் வேகமாக வளர ஆரம்பிக்கிறாங்க. அந்த மகாக்கனியோடு வச்சது இந்த சரளையில் கொண்டாந்து வச்சாச்சு, அதனால் வந்து இப்போ தான் வேறு பிடிச்சி அவங்க வளர்கிறாங்க. இது பப்பாளி. அப்படியே இதெல்லாம் இடுப்பு உயரத்துலேருந்து காய்க்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம இப்போ அந்த பழம் வந்து அதில் தான் பிடிக்கும் போட்டேன். இப்போ கொஞ்சம் காய்ப்பு குறைஞ்சிருச்சு, இப்போ தான் மேலே பூத்து கொண்டு இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பழங்கள் கிடைக்கும். இதான் நம்மளோட தோட்டம் பார்த்திங்க சின்னதாக. இதுக்குள்ளேயே வந்து இவ்வளோ மரங்களை வச்சுருக்கோம். இன்னும் நிறையா இருக்குது. இந்த மரத்துவரை ஒன்று தான் துளுத்து வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கும் பக்கத்துலேயே இன்னொரு துவரை வந்திருக்கு. இது இந்த தேத்தாங்கொட்டை அப்படிங்கிற கண்ணை, தேத்தாங்கொட்டை கண்ணு அது. இந்த மரத்துவரை வந்து இப்போ திடீர்னு ஒரு ரெண்டு மூணு நாள் மழை பெஞ்சு தண்ணி இதில் நின்றனால வந்து பற்றுச்சு. அடுத்து வேறு கண்ணு, அது பக்கத்தில் ஆனால் விதை விழுந்து முளைச்சிருச்சு, அது வந்துடும். அப்படி இல்லைனா பக்கத்தில் வந்து பதியம் போட்டு நிறையா வச்சுருக்கேன், அதை வந்து எடுத்து நம்ம இதை மீட்டுருவோம். அடுத்து இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி மகிழ்ச்சி. இதிலே நம்ம பார்க்காம விட்டது இந்த தேக்கங்கன்று ஒன்று. இது பார்த்துங்க, இது வந்து ஒரு 1.5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா பெருத்து நல்லா நேராக தான் போகுது, எந்த கிளையுமே கிடையாது. இந்த மாதிரியெல்லாம் ஒரு மரம் இருந்து ஒரு 17-18 வருஷம்லாம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக லட்சக்கணக்கில் வந்து இந்த மரம்லாம் விற்கும். பாருங்கள் எவ்வளவு நேராக போயிருக்குன்னா. இது அந்த மகாகனி பக்கத்தில் இருக்கிற தேக்கங்கன்று. இது பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை. இது வந்து கிட்டத்தட்ட காய்க்கீரை காய்க்காது. நான் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 3 வருஷமாக இருக்குது, இதில் வந்து நான் ஒரு முருங்கை காய் கூட பிடுங்கினது கிடையாது. ஆனால் கீரை வந்து நிறையா வரும். வாரம் வாரம் எவ்வளோ வேணுமானு கீரை பிடிச்சிக்கொள்ளலாம். ஆனால் அவ்வளோவுக்கு கீரை வைக்கி அந்தளவுக்கு பூச்சி தாக்குதலுமே இருக்காது. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வளர்ந்து போயிருக்குன்னா. கொரோனா டயத்தில் வந்து இதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அதன் பிறகு இதை இப்போ அப்படியே விட்டாச்சு. ஓ, இதை வந்து கீரைக்காக மட்டுமே இது முடியாது. இன்னும் வந்து இதில் ஒரு காய் கூட பிடுங்கினதே கிடையாது. இதில் வந்து கீரை வந்து ரொம்ப நல்லா வரும். இதுக்கு முன்னாடி இதோட வம்சம் இருக்குல்ல, அந்த மரங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். காய்க்காது ஆனால் கீரை நல்லாயிருக்கும். அதுக்காக வச்சால் தான். நன்றி மகிழ்ச்சி.